எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பனிங்கில் தான் இருந்துச்சு. மார்க்கெட் எதுவும் பெரிய பாசிட்டிவ் ஓப்பனிங்லாம் இன்றைக்கி கிடைக்கல. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு ரிகவரி. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் மட்டும் நல்லா இருந்துச்சு. கொட்டாக்கு சரி, விப்ரோ சரி, ரிலையன்ஸு எல்லாமே வந்து ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்ற மாதிரி தான் சொல்லணும். மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி இல்லாதனால அதெல்லாம் கீழே போயிடுச்சு. மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு நல்ல ஒரு டவுன் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிகவரி ஆச்சு. ரிகவரி ஆகி ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகி க்ளோஸ் ஆகிருச்சு. 130-140 பாயிண்ட் டவுன் போன மார்க்கெட் 20 பாயிண்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ரிகவரி, ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்டுனால. கொட்டாக் ஒரு சைடு டவுன் சைடில் இழுத்தாலும் ஹெச்டிஎஃப்சி வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்றனால நல்லா மேலே இழுத்துட்டு வந்துருச்சு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. ஓவராலாக ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் நல்ல ஒரு கன்சாலிடேஷன்ஸ் மார்க்கெட்டு. இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 4% அப்பு, ஏன்னா நாளைக்கு பட்ஜெட் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அது ஒரு பைனரி ஈவெண்ட்டு தான். மோஸ்ட்லி மார்க்கெட்டு நல்லா மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அங்கேயே மாவு அரைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் பட்ஜெட்டு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா அது வந்து ஃபுல் பட்ஜெட் கிடையாது, இப்போ பிப்ரவரியில் முடிஞ்சுது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னாலும் பட்ஜெட் அன்னைக்கு ஒரு மூவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இருந்த ப்ரீமியத்துக்கும் பட்ஜெட் அன்னைக்கு அது மூவ் ஆனதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், 200 ரூபா ப்ரீமியம் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு 80 ரூபாய்க்கு கூட மூவ் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு தான் பட்ஜெட் டே இருந்துச்சு. ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு பட்ஜெட் டே மாதிரியே, அது தெரியல, ஒரு நார்மல் டேவாக இருந்துச்சு. பட் பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் ரொம்ப அப்சைடில் ட்ரெண்ட் ஆச்சு, ஏன்னு தெரில. ஈவெண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ரொம்ப லேட்டாக ரியாக்ட் ஆச்சு. பட் இந்த கேஸ் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது நாளைக்கே ரியாக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் ஜெயிச்சு இது ஃபஸ்ட்டு பட்ஜெட் வேறு, அதுவும் இல்லாமல் ஃபுல் பட்ஜெட்டு. ஸோ அப்படின்னும் போது பெருசாக மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. நிஃப்டியை பொறுத்த வரையும் ப்ரீமியம்ஸ் 420 ரூபா இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வீக்கோட ஸ்டாண்டர்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 1037 ரூபா கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீக் 1420 ரூபா கிட்ட. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கேப் ஆல்மோஸ்ட் 400 ரூபா கிட்ட கேப் இருக்குது. இந்த கேப் அப்பத்துலேருந்தே மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்குது. 350-400க்குள்ளே கேப் அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக குறையிற மாதிரி தெரியல. நான் கூட வீக்லி பொசிஷன் வச்சுருந்தேன், நான் அதை அப்போத்துலேருந்தே மானிட்டர் பண்ணியிருந்தேன். நான் சொன்னேன் இந்த பொசிஷன் நல்ல ப்ரைஸ் கிடச்சா எடுப்பேன் அப்படின்னு. அன்றைக்கி பார்க்கும்போது ஒரு 900-1000 ரூபா கிட்ட லாஸ்ட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த பொசிஷன் ப்ராஃபிட்டுக்கே 1000 ரூபாய்க்கு வந்துருச்சு. நான் இந்த பொசிஷன் இன்றைக்கி ஒரு 2000 ரூபா லாஸ்க்கு போகணும்னு எதிர்பார்த்தேன். பட் 1200 ரூபா வரையும் லாஸ் போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எதுவும் பெரிய லாஸ் போகல, ஏன்னா கேலண்டரில் இனிஷியலாக மார்க்கெட்டு லைக் நடுவில் இருக்கும் போது இந்த டைமில் இருக்கும் போதெல்லாம் ஓரளவுக்கு 407 ரூபாய்க்கு இந்த ப்ரைஸ் போச்சு. அயன் ஃப்ளை வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு 963 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஓரளவுக்கு லாஸ்ட்லேயே தான் இருந்தது பொசிஷன். பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சம் டிகே ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டிகே ஆச்சு. ஸோ இந்த டிகேயில் பொசிஷன் ப்ராஃபிட்டுக்கு போயிடுச்சு. பட் நான் எதிர்பார்த்த ப்ரைஸ் சுத்தமாக வரல. பட் ஸ்டில் லைக் நாளைக்கு எதாவது பார்ப்போம், எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா என்ட்ரி கொடுக்க வேண்டியது தான். மோஸ்ட்லி வந்து நாளைக்கு ரெண்டு ஸ்டைக்குமே டிகே ஆகிடும். ஸோ அதுதான் ஒரு இது, ஏன்னா ரெண்டு ஸ்டைக்கும் கம்ப்ளீட்டாக டிகே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கரண்ட் வீக் அதிகமாக டிகே ஆகும், நெக்ஸ்ட் வீக்கு அதோட அதிகமாக டிகே ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு லைக் ஈவெண்ட் இருக்க டைமில் எப்பயுமே வந்து ரெண்டு வீக்கும் ஒரே மாதிரி டிகே ஆகிடும். பட் கரண்ட் வீக் வந்து அந்த வீக்குக்கான ப்ரீமியமாக ஹோல்டு பண்ணோம். பட் டிகே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். நார்மல் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வீக் 50 ரூபா ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு 30-25 ரூபா தான் ஆகும். பட் இந்த மாதிரி ஈவெண்ட் அன்றைக்கி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக நடக்கும். ஸோ பார்த்துங்க அதை மட்டும், நாளைக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதானலாம் தெரில. பட் இது வரையும் நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் கிடைக்கல, அதனால் நான் இந்த பொசிஷனை இன்னமும் ஸ்கிப் பண்ணி தான் வச்சுருக்கேன், இன்னும் என்ட்ரி பெருசாக கொடுக்கல. பட் நான் என்ன பொசிஷன் எடுத்தேன் அப்படின்னா இனிஷியலாக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லைக் பேங்க் நிஃப்டியை பை பண்ணிவிட்டு பேங்க் எக்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணேன். இனிஷியலாக மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ஓப்பன் ஆச்சு. அந்த டைம் வந்து 59800 ஸ்டார்ட் பண்ணிட்டு 52000 பை பண்ணி வச்சுருந்தேன். பட் மார்க்கெட்டு உடனே அப்சைடில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா 100 ஸ்டைக்குக்கு தாவிட்டேன், 60-100க்கு அப்படியே தாவிட்டேன். ஸோ ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மி, அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது அப்படி இப்படி கொஞ்சம் நேரத்தில் ஒரு சம்திங் கிடச்சிது, டீசெண்டாக காசு கிடச்சதுன்னு தான் சொல்லணும். 90 குவான்டிட்டிக்கு ஒரு 7000 ரூபா கிடச்சிது. க்ளோஸ் பண்ணிட்டேன் 2-3 ஸ்டைக் மாறிட்டு. பட் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது, ஏன்னா மார்க்கெட் அவ்வளோ வாலட்டிலிட்டி. பட் கம்ப்ளீட்டாக பையிங்கும் இருந்தனால ஈக்குவல் குவான்டிட்டியில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. பையிங்கும் பெருசாக கரையில் கரையாத காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது. பட் எல்லா நாளும் இதை பண்ண முடியாது, இந்த மாதிரி நாளில் மட்டும்தான் இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட்
அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, சாரி பேங்க் இல்லை, பேங்க் எக்ஸில் இன்றைக்கி டிகே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். காலைல வந்து நல்ல ஒரு டிகே தான், பட்டு மூவ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ பட் டிகேவை ரியலைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு இன்றைக்கி பேங்க் எக்ஸில். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே மிட் கேஃபில் ஒரு அயன் ஃப்ளை போட்டேன். ஸோ இந்த அயன் ஃப்ளை தான் போட்டு வச்சுருந்தேன். பட் இந்த அயன் ஃப்ளையில் எனக்கு டீசெண்டான காசு வந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் இந்த அயன் ஃப்ளை போட்டு அப்படி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அயன் ஃப்ளை போட்டு கீழே ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டு, மேலே ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டு மாதிரி போட்டு வச்சிருந்தேன். பூச்ச இல்லையோ கால் சைட்லையும் அது ரொம்ப சில்லற காசு கலெக்ட் பண்ணுற மாதிரி போட்டு வச்சிருந்தேன், ஒரு 2000 ரூபா வர மாதிரி. பட் மெயின் அயன் ஃப்ளை நான் போட்டது வந்து 12,425 செல் பண்ணிட்டு கீழே 12,400, மேலே 12,500. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப டைட் ஏஜ் போச்சு அப்படின்னா ஒரு 6000 ரூபா போகிற மாதிரி இது பண்ணியிருந்துச்சு. வந்துச்சு அப்படின்னா 50,000 ரூபா வர மாதிரி வந்துருந்துச்சு. பட் இந்த பொசிஷன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மிட் கேப்பை ட்ரேட் பண்ணி சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மிட் கேப் ஒரு 15,000 ரூபா வந்திருக்கும், அது ஒரு சம்திங் 7,000 ரூபா கிட்டே வந்திருக்கும் பேங்க் எக்ஸ் இந்த பேங்க் நிஃப்டி கிராஸ் ட்ரேடு. ஸோ ஓவராலாக இதான் பண்ணேன், பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பொசிஷனு எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் சும்மா டைம் பாஸ் தான் பண்ணியிருக்கிறேன். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இன்னமும் லைக் இந்த மாதத்துலேயே எனக்கு ஆல்மோஸ்ட் 2 வீக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்மோஸ்ட் வேஸ்ட்டு யூஷுவல் பொசிஷன் எடுக்கிறது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்கும்போது நம்ம எதாவது ட்ரை பண்ண போய் கரண்ட் வீக்கோ நெக்ஸ்ட் வீக்கோ ஐவி வேறு மாதிரி பிஹேவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம காலி ஆகிடுவோம். ஸோ அதனால தான், அதுவும் இல்லாமல் நாளைக்கு பட்ஜெட் இருக்குது. ஸோ பார்த்தே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பட்ஜெட் டேயில் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக பேங்க் நிஃப்டி அப்பர் சர்க்யூட் பிடிச்சது பட்ஜெட்டில் தான் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். அப்பர் சர்க்யூட்டில் ஆல்மோஸ்ட் தட்டுருச்சு, போயிட்டு தொட்டே தொட்டுருச்சு. 2020 தான் 2021 தெரில, கோவிடுக்கு அப்புறம் விட்ட பட்ஜெட்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பேங்க் நிஃப்டி அப்பர் சர்க்யூட் பிடிச்சது தெரில, அதுக்கப்புறம் எதுவும் பிடிச்ச மாதிரிலாம் தெரில. கடைசி 2 பட்ஜெட்லாம் ஒன்றும் பெருசாக பிடிக்கல. 2-3 பட்ஜெட்டில் ஒருதும் லைக் ஆல்மோஸ்ட்டு 3%, 2% அந்த மாதிரி தான் மார்க்கெட்டு சுற்றிட்டுருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு கேஸு என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த 2021 நான் 2000 பாயிண்ட்டோ சம்திங் 1500 பாயிண்ட்டு தள்ளி ஒரு சும்மா லைக் டைம் பாஸ் பண்ணலான்னு 2 கால் ஆப்ஷன் அடித்தேன். அந்த கால் ஆப்ஷனு ஏடிஎம்க்கு வந்துருச்சு. ஸோ 10% ஏறி. ஸோ அந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியாது. மார்க்கெட்டு சடனாக அப்சைடில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஐவி ஸ்பைக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஈவெண்ட் முடிஞ்சவனையும் யூஸ்வலாக வந்து ஐவி கூல் டவுன் ஆகும். பட் ஒரு நேரத்தில் ஈவெண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் வந்துருச்சு அப்படின்னா ஈவெண்ட் நடக்கும்போது ஒன்றுமோ ஐவி ரொம்ப இதுவாகவும் ரொம்பவே ப்ரெஷரில் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈஸியாக காசு வரும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. இருக்கிற காசுக்கான ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மா என்ன பண்ண போகுது தெரில. அந்த அம்மா ஏதாவது நல்லது பண்ண போதா இல்லை நல்லா பண்ண போதா எல்லாரையும் அப்படின்றது தான் தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன்லாம் எஃப்என்ஓ சைட்டில் நிறைய டேக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இது புதுசாக வரும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட்டு மார்க்கெட்டு அதை நல்லதாக எடுத்துக்குதா இல்லை மார்க்கெட்டு நாளைக்கு என்ன பண்ண போகுதுன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ கொஞ்சம் நாளைக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறது, முடியல அப்படின்னா அவாய்ட் கூட பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா சும்மா 10 லாட்டு 20 லாட்டு உங்கள் கேபிட்டலில் ஒரு 5% 10%க்கு டைம் பாஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஐடியா. திறமை இல்லை அப்படின்னா திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து நம்ம எவ்வளோ தான் திறமையாக இருந்தாலும் மார்க்கெட் நம்மளோட பெரிய ஆள், அது நம்மளை அடித்து முடிச்சு விட்றோம் நினச்சதுன்னு அப்படின்னா 5 நிமிஷத்தில். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் மோதறது வேலைக்காகாது. ஸோ பார்த்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.